வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள் வாசிப்பது உங்கள் குட்டி நயன்தாரா திவ்யா கலச்சி. ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் இந்த மீடியாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டிக்டாக்ஸ் வச்சு சம்பாதிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வணக்கம், கடந்த ஜூன் 9 அவர்களுக்கு விக்னேஷ் சிவன் நயன்தாராவுக்கு திருமணம் நடந்து முடிந்தது. மிகப்பெரிய ரிசார்ட்டில் நடந்தது. திருப்பதியில் நடக்க அனுமதி கொடுக்கவில்லை. அந்த ரிசார்ட்டில் பார்த்தீங்கன்னா பல வகையான உணவுகள் இருந்தது. நயன்தாராவின் கழுத்தில் இருந்த வைரம் வைதுரியம் பல கோடி மதிப்பிலானவை. நயன்தாரா உடை பல மதிப்பிலானவை. நயன்தாராவுக்கு மெகந்தி போட்டவர் யார் அப்படின்னு நியூஸ் போட்டுட்ருக்கீங்க. வருங்காலத்தில் இந்த நியூஸுக்காரங்க என்ன திரும்ப பண்ண போகிறாங்க? தற்பொழுது பார்த்திங்கன்னா நயன்தாரா கொசு கடிக்குதுப்பா, சரி இருங்கப்பா. நயன்தாராவுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. அடுத்தது நயன்தாரா கர்ப்பமாவாரா கர்ப்பமாக மாட்டாரா? நயன்தாரா தற்பொழுது கர்ப்பமாகியுள்ளார். அடுத்து நயன்தாரா ஹனிமூன் சென்றுள்ளார் அமெரிக்கா சுவிட்சர்லாந்துன்னு அடுத்து ஹனிமூன் வீடியோ. அடுத்தது நயன்தாரா கர்ப்பமாகியுள்ளார். அடுத்தது நயன்தாரா 7 வளைகாப்பு போட்டார். நயன்தாராவுக்கு குழந்தை பிறக்க போகுது, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? நயன்தாராவுக்கு குழந்தை பிறந்தது. நயன்தாரா குழந்தைக்கு பெயர் சுட்டு விழா நடந்தது. நயன்தாரா குழந்தை பள்ளி சேர்க்கப்பட்டது. இப்படியே வச்சு கண்டாண்ட ஓட்டுங்க. 9 ஆன கல்யாணம், 10 செல்ல தான் நயன்தாரா நயன்தாரான்னு அதே தான் வந்துட்டுருக்கு. ஒரு நல்ல நியூஸாக போடுங்கப்பா. நீங்கள் காசு சம்பாதிக்கிறதுக்காண்டி நயன்தாரா நயன்தாரான்னு நயன்தாராவை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஓகே.